தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இரு மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தில் ஆறு தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியிலும் மொத்தம் ஏழு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. ஏழு தொகுதிகளிலும் பாணி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இந்த தேர்தலை பயன்படுத்தி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மதவாத அரசியலை நிலை நிறுத்துவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அவர்களின் இந்த சதி முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒருங்கிணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தற்போது தேர்தல் களத்தையும் சந்திக்கிறது. புதுச்சேரியில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் அரசை திட்டமிட்டு பாஜக கவிழ்த்தது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறது. எதையும் செய்வோம் என்கிற அடிப்படையில் அநாகரிகத்தின் உச்சத்திற்கே பாரதிய ஜனதா போயிருக்கிறது. புதுச்சேரி அரசு கவிழ்க்கப்பட்ட அந்த நடவடிக்கை அருவறுப்பின் உச்சம் என்று சொல்லலாம். மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்றுவது அல்லது பாஜக அல்லாத கட்சிகளின் ஆட்சி நிர்வாகத்தை சீர்குலைப்பது, கூட்டணி கட்சிகளையே அரவணைத்து அழித்தொழிப்பது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்தவர்களும் பல்வேறு நாடுகளைச் சார்ந்தவர்களும் பல்வேறு மதங்களைச் சார்ந்தவர்களும் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களும் வசிக்கக்கூடிய நல்லிணக்கத்தோடு வசிக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மாநிலமாகும். யூனியன் பிரதேசம் என்கிற தகுதியை வைத்து புதுச்சேரியை, புதுச்சேரி ஆட்சி நிர்வாகத்தை பாரதிய ஜனதா அரசு முற்றாக முடக்கி போட்டது. துணைநிலை ஆளுநரை பயன்படுத்தி ஐந்தாண்டு காலம் காங்கிரஸ் அரசை செயல்பட விடாமல் ஒடுக்கியது. இத்தகைய ஜனநாயக விரோத போக்குகளை புதுதில்லி உட்பட பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் இன்றைக்கும் கையாண்டு வருகிறது. புதுச்சேரியில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், என்ன வகையான
அநாகரிக அரசியலையும் கையாண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வாழ் வாக்காள பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், மிகுந்த எச்சரிக்கையோடு வாக்களிக்க வேண்டும், புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தேர்தல் முடிவு அமைய வேண்டும், பாரதிய ஜனதா புதுச்சேரியில் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுமையானால் அதனை பயன்படுத்தி இங்கே நிலவும் சமூக நல்லிணக்கத்தை பாழ்படுத்திவிடும், குறிப்பாக புதுச்சேரிக்கு உள்ள தனிச்சிறப்பை சீர்குலைத்துவிடும், மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி இத்தனை காலம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை முற்றாக சீரழித்துவிடும். அதற்கு ஒருபோதும் புதுவை தமிழ்நாடு வாழ் மக்கள் வாக்காள பொதுமக்கள் இடமளித்துவிடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவை பயன்படுத்தி இங்கே காலூன்ற துடிப்பதைப் போல புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசையும் தனக்கான சவாரி செய்யும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி காலூன்ற முயற்சிக்கிறது. எனவே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துள்ள கட்சிகளையும் இந்த தேர்தலில் புதுச்சேரி வாழ் பொதுமக்கள் வீழ்த்த வேண்டும், அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்கள் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு என்ன என்பது குறித்த தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக, பாஜக, பாமக ஆகிய பிற்போக்கு சனாதன சக்திகளின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க, சமூக நீதியை பாதுகாக்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியேற்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு கொள்கை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் புதுவைக்கென தனி கொள்கை அறிக்கையை, தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறோம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்கிற தகுதியிலிருந்து மாநிலம் என்கிற தகுதிக்கு உயர்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும். புதுச்சேரியில் இத்தனை காலம் கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிற சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து போராடுவோம். இது தொடர்பான எமது கொள்கை நிலைப்பாடுகள் மற்றும் வாக்குறுதிகள் குறித்த தேர்தல் அறிக்கையை இரண்டொரு நாட்களில் வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து 4-5 நாட்களாக நான் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு வானூர் தொகுதி மற்றும் விழுப்புரம் விக்கிரவாண்டி ஆகிய தொகுதிகளிலும், புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதியிலும் பரப்புரையை மேற்கொள்கிறேன். தொடர்ந்து ஏப்ரல் 4 வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறேன்.